விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். நடிகை விஜயலட்சுமி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். வீட்டுல ஒரு பொண்ணா நினைச்சு இந்த கேஸ் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க. எதையும் இல்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல. இது ஜஸ்ட் வந்து இப்ப நீ கொடுத்துருக்கிற கேஸ்ல வந்து நாங்க எல்லாம் போட்டுட்டோம். உங்களுக்கு நாங்க காப்பீஸ் குடுக்கறோம். இப்ப உங்களுக்கு பிரஸ்க்கு காப்பி நாங்க குடுக்கறோம். காம்ப்ரமைஸ் கிடையாது, இது காம்ப்ரமைஸ் கிடையாது. அது காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது. நாங்க நினைச்சோம், சீமான் சொன்னாரு, சரி நாங்க வந்து ஓப்பனா வந்து திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன வந்து அதை ஆஃப் பண்ணோம். பட் இப்ப வந்து அவர் பண்ணல, இப்ப அவர் கேள்விப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஒரு கோடின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், மதுரை செல்வம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்றலாம். அதனால இப்ப திரும்பி ரிவைவ் பண்ண வச்சு நான் வந்து கைது பண்ணாம விட்டுதான் நான் பண்ண தப்பு இல்லையா? அதனால இப்ப அது கைது பண்ண வைப்போம் நாங்க. இல்ல அது தேவையில்லையே, நாங்க தான் சொல்லிட்டோமே. ஒரு பேச்சுவார்த்தை ஆகுது, அவர் வந்து வந்து சமாதானமா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ரமைஸ் நான் சொல்ல வரது, திமுக அதிமுக ஒன்னும் பெரிய லெவல்ல இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கல. அப்போ இல்ல இல்ல, அதிமுக பெரிய லெவல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்கல. அப்ப வந்து என்னதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே தவிர சீமான் மேல ஒன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முதல்ல மீடியாக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஓகேயா? நீங்க ரொம்ப புத்திசாலி, நல்ல புத்திசாலியா கேள்வி கேளுங்க. ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? சீமான் வந்து ஈழத்துக்காக சப்போர்ட்டிவா சீமான் பேசினார் இல்லையா? அதிமுக ஹஸ் பீன் சப்போர்ட்டிவ் இல்லையா? கேமரா பேசுறேன். இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கோமே, அதுதான் சொல்லிட்டு இருக்கேனே. அவர் பேசி சமாதானமா ப்ரொசீட் பண்ண வேண்டாம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இது ஒண்ணு போய் எஃப்ஐஆர் போட்டு, இது எஃப்ஐஆர் போட்டுருக்கு. நீதிமன்றம் போய் முடிக்கல, நீதிமன்றம் போய் முடிக்கல. இது ஓபன்ல தான் இருக்குது. நான் இப்ப கூட எல்லாம் செக் பண்ணி தான் நாங்க வந்தோம். சோ இல்ல 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 இல்ல, அது இல்ல இல்ல. இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? எல்லாம் விளக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. நாங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2011 நான் மூவ் பண்ண வைப்பேன். நான் வந்து சூசைடு இது இருக்கு, எல்லாம் நாங்க பண்றோம். இப்ப என்னத்துக்கு நீங்க வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? 2011 உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருக்கிறார். காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதுகுறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.